இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் வணக்கம். மனநோய் சப்ஸ்கிரைபர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். மதுரை, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் காலங்காலமாக பின்பற்றக்கூடிய மரபு பாண்டிய மறவர்களை பற்றியது. காலம் காலமாக தென் மாவட்டங்களில் மறவர்களை பாண்டியன் என அழைப்பது மரபாகவே இருந்து வருகிறது. இதனை ஆராய்ந்தால் மறவர்களின் வரலாற்றை புரிந்து கொள்ள முடியும். மறவர்கள் பாண்டியர்கள் என அழைக்கும் முறை நேற்றோ முன்தினமோ உருவானது கிடையாது. தமிழ் மண் தோன்றிய பண்டைய முதுகுடி மரபு என்றால் அது பாண்டிய மறவர்கள் மரபாகும். சங்க இலக்கிய பாடல் ஒன்று போர்க்காலங்களில் உருவாகும் பாலைநில மறவர்களுக்கே உரியது மீன்கொடி என கூறுகிறது. போர்க்காலங்களில் மறவர்களே மீன்கொடியை ஏற்றியுள்ளதாக கூறுகிறது சங்க இலக்கிய பாடல். மற்றொரு சங்க இலக்கிய பாடலோ மறவர்களே பாண்டியர்கள் என்று தெளிவாக குறிப்பிடுகிறது. சங்க இலக்கிய பாடல்கள் தோறும் மறவர்களை பாண்டியர்கள் என்றே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. பாண்டியர்களின் தொழிலாக இருந்ததே மரப்போர்தான். மரப்போரை தொழிலாக செய்தவர்கள்தான் பாண்டியர்கள் என கூறுகிறது சங்க இலக்கிய பாடல். மரப்போரை தொழிலாக செய்தவர்களே மறவர்கள் என அழைக்கப்பட்டனர். இந்த சங்க இலக்கிய மரபை பின்பற்றிதான் பாண்டியர்கள் குறுநில மன்னர்களாக மாறிய போதும், பாண்டியர்கள் பாளையக்காரர்களாக மாறிய போதும், அதே பாண்டியர்கள் ஜமீன்தார்களாக மாறிய போதும் மாறாமல் பாண்டியர்களை மறவர்களாகவும் மறவர்களை பாண்டியர்கள் என அழைக்கும் மரபு இன்றும் தொடர்கிறது. அதுவும் குறிப்பாக திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் இன்றும் மறவர்களை பாண்டியர்கள் என அழைக்கும் முறை தொடர்கிறது. இதை ஒரு வரலாற்றின் நீட்சியாகவே நம்மால் பார்க்க முடியும். இந்த வரலாற்று நீட்சியை சிலர் அளிக்க முயற்சி செய்வது தமிழர்களின் வரலாற்று நீட்சியை மறைப்பதற்கும் அழிப்பதற்கும் செய்வதற்கான முயற்சியே ஆகும். பாண்டியர்களே ஜமீன்தார்களாகவும் பாளையக்காரர்களாகவும் நம்முடன் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் என்பது வரலாற்றின் வியக்கத்தக்க குறியீடாகும். நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன்.